நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக காண இயல்கிறது. நான் இப்போ வெளியே தான் இருக்கேன். மொட்டை மாடியிலேருந்து மைக் எதுவும் இல்லாமல் தான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஏதாவது நாய்ஸஸ் வந்து இடையே இடையே கெட்டுச்சுனாக்கா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இங்கே பக்கத்தில் வண்டியெல்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ நிகழ் நேரத்தில் நான் பார்க்கும்பொழுது சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சேலம் ஏற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்கள் காணப்பட்டு வருகிறது. இது ஒன்று தானான்னு கேட்டிங்கனாக்கா இது ஒன்று மட்டும் கிடையாது. சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே பார்த்திங்கனாக்கா தென் மாவட்டங்களில் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா டெல்டாவிலும் மழை மேகங்கள் ஒரு கட்டத்தில் பதிவாகி வந்தது. இவை தவிர்த்து பெரம்பலூர் அரியலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. இப்பொழுது சேலம் ஏற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் ஆனது பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாலை நேரத்தில் தூத்துக்குடி மாநகருக்கு நெருக்கத்தில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை நம்மளால் வந்து ரேடார் படங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள இயல்கிறது. நீங்கள் யாராவது தூத்துக்குடி மாநகரில் இருந்தீங்கனாக்கா ஒரு மாலை நேரத்தில் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவியது அப்படிங்கிறத மறக்காமல் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக குறுக்குச்சாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குறுக்குச்சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகள் மற்றும் குறுக்குச்சாலைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சாலையில் தூத்துக்குடி குறுக்குச்சாலை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலைன்னு கூட எடுத்துக்கலாம். அங்கே கூட பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி வந்தது மாலை நேரத்தில். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நமக்கு வேடன்சந்தூர் அருகில் வேடன்சந்தூர் நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் வலசையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏரியோடு சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. அதே போல் பார்த்திங்கனாக்கா ஒட்டஞ்சத்திரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பழையப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், புதூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள், இடையக்கோட்டை அருகில் கூட மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிந்தது. களிமண்டயம் அம்பிலிக்கை மாதிரியான பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அதாவது வலசை இந்த பகுதிகள் அம்பிலிக்கை ஒட்டஞ்சத்திரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் தொட்டியம் மற்றும் முசிறி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், இது வந்து திருச்சி மாவட்ட பகுதி, அங்கேயும் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. இவை தவிர்த்து தலைவீரம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், இவைகள் வந்து பார்த்திங்கனாக்கா மணப்பாறைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம், இல்லை கரூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. ஸோ ஆக மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி தான் வந்தது. வடச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் காணப்பட்டு வந்தது. அதே போல் திருச்சி பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நொச்சியம் சுற்றுவட்டார பகுதிகள், ஆலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், மருததி சுற்றுவட்டார பகுதிகள், பாடலூர் சுற்றுவட்டார பகுதிகள், நெடுங்கூர் சுற்றுவட்டார பகுதிகள், உக்கலூர் சுற்றுவட்டார பகுதிகள், கரை சுற்றுவட்டார பகுதிகள், அய்யலூர் சுற்றுவட்டம், இந்த அய்யலூர் வந்து பெரம்பலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி, அங்கெல்லாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களை நம்மளால் காண முடிஞ்சது. இவை போக மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதி, இந்த பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் பிற்பகல் நேர காணொலியில். ஏன்னா நமக்கு நாகை மற்றும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில மணி நேரங்களுக்கு முன்பாக மன்னார்குடி அருகிலும் மழை மேகங்கள் மாலை நேரத்தில் ஒரு 4:30 வாக்கில் பதிவாகி இருந்தது. ஸோ அதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. இவை தவிர்த்து பல்வேறு இடங்களில் மழை மேகங்கள் பதிவாக இருக்கிறது. ரகுநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த பகுதி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம புதுக்கோட்டைக்கு தஞ்சாவூருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சாலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நம்ம கந்தர்வக்கோட்டை அருகில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவை தவிர்த்து பார்த்தோம்னாக்கா அங்கொன்று மிகொன்றுமாக மழை மேகங்கள் நீண்ட நிறைய நேரமாகவே பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. தற்பொழுது பார்த்திங்கனாக்கா சேலம் மாநகரில் பரவலாக பதிவாக தொடங்கி இருக்கிறது. சேலம் ஏற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் குறிப்பாக காணாங்குறிச்சி, அதே போல் அயோத்தியாபட்டினம் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இதை தவிர்த்து குருவக்காடு, சித்தேரி மாதிரியான பகுதிகள், கொட்டாம்பட்டி மாதிரியான அந்த சரௌண்டிங்ஸில் கூட மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. பென்னாகரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்பொழுது பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இது தருமபுரி மாவட்ட பகுதி, பென்னாகரம் சுற்றுவட்டார பகுதி. ஸோ அங்கேயும் பார்த்திங்கனாக்கா பரவலாக மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த மழை மேகங்கள் எப்படி நகரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் வடக்கு நோக்கிய நகர்வை இது அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் ஆங்காங்கே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழையானது பதிவாகும். இவை போக நாம் பார்த்தோமையானால் தற்பொழுது ஒரு சில இடங்களில், குறிப்பாக கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில், காசன்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் இன்னாம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில், அணிக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ அதையும் நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துப்போம். ஸோ அங்கேயும் வந்து சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. பெரம்பலூருக்கு அருகிலும் பெரம்பலூர் அரியலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், குறிப்பாக செந்தூரைக்கு மிக நெருக்கத்தில்
செந்துறை அரியலூர் இடைபெற இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேங்கத்தில் இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ எப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தருமபுரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. மீண்டும் நான் உங்களை வந்து அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். ஸோ இப்போ ஏதோ பார்த்தேன், ஸோ உடனே உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த காணொலியை பதிவு பண்ணேன். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.